தர்மபுரி அருகே கடன் தொலையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. போச்சம்பள்ளி அடுத்த மருதேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் பூபதி. இவருக்கு மகாலட்சுமி என்ற மனைவியும் 2 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர். இந்நிலையில் பூபதி கடை அமைப்பதற்காக சுமார் 25 லட்சம் ரூபாய் வரை நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் நீண்ட நாட்களாக கடனை திருப்பி செலுத்த முடியாமல் இருந்துள்ளார். இதனால் கடன் வாங்கியவர்கள் அவரை டார்ச்சர் செய்யவே மன உளைச்சல் அடைந்த அவர் குடும்பத்துடன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை வரவேற்கும் விதமாக பாசமிகு பிரதமர் என்ற தலைப்பில் மீன் தொட்டையில் வரையப்பட்டுள்ள மோடியின் உருவம் வெளியாகியுள்ளது. கோவையில் நகை தொழிலாளி ராஜா என்பவர் வரைந்த உருவம் தற்போது வைரலாகி வருகிறது. பொற்கொள்ளரின் மீது அக்கறையும் பாசமும் கொண்ட பிரதமருக்கு பாச பிரதமர் என்ற தலைப்பில் இந்த ஓவியத்தை வரைந்துள்ளதாக பொற்கொள்ளர் ராஜா தெரிவித்தார். நெல்லை அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவர் கழுத்து துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலத்திடையூரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனது நண்பர் ஒருவரை கன்னியாகுமரி உள்ளிட்ட சிறைச்சாலையில் பார்த்துவிட்டு பைக்கில் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது விலாக்கோட்டை பாறை என்ற இடத்தில் காரில் வந்த மர்ம நபர்கள் கார்த்திக்கை கடத்திச் சென்று கொலை செய்து மீனாட்சிபுரம் காட்டுப்பகுதியில் தூக்கி வீசிவிட்டு சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மயிலப்பபுரம் பகுதியைச் சேர்ந்த பிச்சைராஜ் என்பவர் கொலைக்கு பழிக்கு பழியாக சம்பவம் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள பாலாஜி மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் முதலாம் ஆண்டு மாணவி வகுப்பறையில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். கொளத்தூரைச் சேர்ந்த மோகனலட்சுமி என்ற மாணவி குரோம்பேட்டையில் உள்ள பாலாஜி மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். வழக்கம் போல காலை கல்லூரிக்கு சென்ற மாணவி வகுப்பறையில் இருந்துள்ளார். அப்போது திடீரென மயக்கமடைந்த மாணவி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே காலனி தொழிற்சாலைக்கு பெண் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். சின்னவரிகம் பகுதியில் இயங்கி வரும் காலனி தொழிற்சாலைக்காக 5 பெண் தொழிலாளர்கள் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது நாய் குறுக்கே வந்ததால் ஆட்டோ தலைகுப்புற கவிழ்ந்தது. இதில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஆறுகாட்டுத்துறை மீனவர்களை தாக்கி மீன் வலைகளை பறித்து இலங்கை கடற்கொள்ளையர்கள் அத்துமீறலில் ஈடுபட்டனர். கோடியக்கரை நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களின் இரு படகுகளில் இருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகளை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பறித்து அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இரு படகில் சென்ற 8 மீனவர்கள் காயத்துடன் உயிர் பிழைத்து கரை சேர்ந்தனர். மீனவர்கள் அளித்த புகாரின் பேரில் கடலோர காவல் கொழும்பு காவல்துறையினரும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி அருகே காந்தி மார்க்கெட் பகுதியில் புது மதுபான கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். காந்தி மார்க்கெட் அருகே உள்ள வளைக்காய் மண்டி எதிரில் ஏற்கனவே அரசின் மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. மேலும் இங்கு புது மதுபான கடை ஒன்றை திறக்க மாவட்ட நிர்வாகம் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதனை கண்டித்து பொதுமக்கள் தமிழக அரசு மற்றும் மதுபான கடைக்கு எதிராக கண்டனங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பெண்கள் அவ்வழியே செல்ல அச்சமடைந்ததாக வேதனை தெரிவித்தனர். திருச்சி அருகே சீரமைக்கப்படாமல் கிடந்த சாக்கடையில் விழுந்து பெண் ஒருவர் தலையில் அடிபட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தில்லை நகர் அருகே காந்திபுரம் பகுதியில் தெரு சாக்கடைகள் சரிவர சீரமைக்கப்படாமலும் முறையாக மூடப்படாமலும் கிடைத்துள்ளது. இந்நிலையில் அவ்வழியாக சென்ற 60 வயது லலிதா என்ற பெண் சாக்கடையில் தவறி விழுந்து தலையில் அடிபட்டு உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இச்சம்பவத்திற்கு மாநகராட்சியே காரணம் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல் அருகே அமைச்சர் மதிவேந்தன் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சிக்கு அருகே இருந்த கழிவுநீரை திரைச்சியலை அமைத்து திமுகவினர் மறைத்தனர். பள்ளிபாளையம் மீனவர் குடியிருப்பை ஒட்டிய காவிரி ஆற்றங்கரையோரம் 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் படித்துறை அமைக்கும் பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சி நடைபெற இருந்த இடத்திற்கு அருகில் செல்லும் கழிவுநீர் கால்வாயை திமுகவினர் சுத்தம் செய்ய முயன்றனர். ஆனால் சரிவர சுத்தம் செய்ய முடியாததால்
பூமி பூஜை நடைபெறும் இடத்தில் கழிவு நீரை மறைத்து திமுகவினர் திரைச்சியலை அமைத்து மறைத்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் குடிநீர் குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணானது. சின்ன ஆளப்பட்டி பேரூராட்சி பகுதியில் மக்கள் குடிநீர் தேவைக்காக பேரணையிலிருந்து ராட்சத குழாய்கள் அமைக்கப்பட்டு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த குழாயில் எதிர்பாராத விதமாக சிறிய உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகியுள்ளது. மேலும் சாலையில் தண்ணீர் தேங்கி கிடப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரையில் திமுக சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் இருந்து வெளியே செல்ல முயன்ற மூதாட்டிகளை திமுகவினர் அனுமதி மறுத்து வலுக்கட்டாயமாக அமர வைத்ததால் மூதாட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். திமுக இலக்கிய அணி சார்பில் மதுரை தல்லாகுளம் பகுதியில் உள்ள கருத்தரங்கம் நடைபெற்றது. இதற்காக மாநகரில் இருந்து ஏராளமான மூதாட்டிகளையும் பெண்களையும் திமுகவினர் பணம் கொடுத்து அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. வெகு நேரம் காத்திருந்த மூதாட்டிகள் கருத்தரங்கம் தொடங்கியவுடனேயே வெளியே செல்ல முயன்றனர். அப்போது கதவு அருகே நின்று கொண்டிருந்த திமுகவினர் மூதாட்டிகளை வெளியே செல்லக்கூடாது என கூறி கட்டாயமாக அமர வைத்ததால் மூதாட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மற்றொரு புறம் திமுகவினர் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மூழ்கி செல்போனை பார்த்தபடியே பொழுதை போக்கினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே விவசாயியை ஊராட்சி செயலர் எட்டி உதவி விவகாரத்தில் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தரவில்லை என கூறிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தலையாருக்கு விளக்கம் கேட்டு வட்டாட்சியர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பிள்ளையார்குளம் கிராம நிர்வாக அலுவலர் ஸ்ரீதேவி மற்றும் தலையாரி முத்துலட்சுமி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே விவசாயி தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் மற்றும் துணை காவல் ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் உத்தரவிட்டுள்ளார். சங்கரக்கண்ணன் மற்றும் செல்லப்பாண்டி ஆகிய இருவரை மாற்றி உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே 4 ஆண்டுகளாக வராத அரசு பேருந்தை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனைமலை அடுத்த அர்த்தநாரிபாளையம் ஊராட்சியில் உள்ள பெருமாள்புதூர் கிராமத்தில் 400க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். இந்த கிராமத்திற்கு பொள்ளாச்சியில் இருந்து வழித்தட எண் 27 என்ற அரசு பேருந்து காலையும் மாலையும் என 2 வேளை இயக்கப்படுகிறது. கொரோனா ஊரடங்குக்கு பிறகு இந்த பேருந்து இயக்கப்படாததால் கிராம மக்கள் மற்றும் பள்ளி சிறுவர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வருகின்றனர். இந்நிலையில் புரட்டாசி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு பொள்ளாச்சியிலிருந்து அர்த்தநாரிபாளையத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு அரசு சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டது. இதனை பெருமாள்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனா்.